அனைவருக்கும் வணக்கம். பவனியாவைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வரனை காணவில்லை. அந்த நபரை கண்டால் வர சொல்லுங்க, கையோட கூட்டிட்டு வாங்க. பலர் அவரை கட்டி அணைச்சு இறுக்கி அணைச்சு உமா கொடுக்க காத்திருக்கின்றார்கள். ஆம், அதாவது கோடீஸ்வரனானவர் எப்படி கோடீஸ்வரன் ஆனவன் கேட்டீங்களா இருந்தால், நீங்களும் அவரை கட்டி அணைச்சு உமா கொடுப்பீர்கள். அவர் ஏஜென்சி வேலை செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ரெட்டையும் 18 லட்சம் வாங்கி பணத்தை சுத்தி கொண்டு கர்மம் ஓடி ஒளிந்து விட்டான். அதாவது போனை நிப்பாட்டி விட்டான், வாட்ஸ்அப்பை நிப்பாட்டி விட்டான், ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிட்டான். இப்போ கர்மம் எங்கேயோ இடத்த கொழும்பிலேயோ பவனியாலேயோ எங்கேயோ ஒழிச்சிருக்கின்றதை தெரியும் கிட்டத்தட்ட. இனி இந்த கர்மத்தின் ஃபோட்டோவை பார்த்து நீங்கள்லாம் எப்படியாவது இந்த கர்மத்தை காட்டி கொடுக்கணும். இந்த கர்மத்துக்கு கனவேர் உமா கொடுக்க ரெடியாக இருக்கிறார்கள். சும்மா இல்லை, அவர்கள் அவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள். இவரில் நல்ல பாசமாக இருக்கின்றார்கள். இவரை கண்டா உடனே வர சொல்லுங்க. இவரை கண்டவர் உடனே எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. எப்படியாவது இந்த கர்மத்தை திருத்த வேணும். இந்த கர்மத்தை விட்டால் இந்த கர்மத்துக்கு பிறக்கிற பிள்ளையும் ஏச்சஞ்சி வேலை செய்யும். இந்த பிள்ளையாவது இனிமேல் நல்ல வழியில் நாங்கள் அந்த கர்மத்தின் பிள்ளையாவது நல்ல வழியில் இனி வளர்த்தெடுக்க வேணும். ஸோ மொத்தத்தில் இந்த கர்மத்தை கண்டா ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சால் நீங்களே கட்டி அணைச்சி இறுக்கி அணைச்சி ஒரு உமா கொடுத்து விடுங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஜெர்மனியில் அல்லாட்டி இங்கே இங்கிலாண்டிலேருந்து எனக்கு ஒரு நம்பர் தந்தார். அவர் அவசரமாக தேர்றார். அவரும் ஒரு உமா கொடுக்கத்தான் அவரும் தேர்றார். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட 18 லட்சம் வாங்கியிருக்கிறான் இந்த பாவி ஏச்சஞ்சி வேலை செய்கிறன்ட்டு. என்னடா போல என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தா, இந்த கர்மங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை திறந்து நான் ஒரு ஏஜென்சி ஒன்று டையையும் கட்டி காலைக்கு இதையும் போட்டுக்கொண்டு சும்மா திரிஞ்சு காசை வாங்கி போட்டு உடனே ஃபோன் நம்பர்லாம் கட்டாது. ஸோ அதுக்கு என்ன செய்ய முடியுமோ, ஏமாறுற மட்டும் நீங்கள் இருக்க மட்டும் ஒன்றுமே செய்யலாது. நாட்டை விட்டுட்டு நீங்கள் ஓடுறதுக்கு ஏமாந்து ஓடுறதுக்கு நிற்கிறீங்க பாருங்கள். அப்போ இப்படியா நாட்கள் முளைச்சு கொண்டு தான் இருப்பார்கள். ஸோ முடிஞ்ச அளவு இந்த கர்மத்தை கண்டுபிடிங்க. எங்கே இருக்கிறான்னு பலருக்கு காசை சுத்திட்டேன். நன்றி, வணக்கம். கர்மத்தின் பேரும் கீழடக்குது. ஸோ கர்மம் பவனியா இல்ல கொழும்பு, எங்கேயோ ஒரு இடத்து அந்த கர்மம் இருக்க வேணும். யாரையும் தெரிஞ்சால் தயவு செய்து காட்டி கொடுங்க. ஏன்னா பணம் கொடுத்தவர்கள் பலர் உண்மைச்சின பணம் வேதனையில் இருக்கிறார்கள். நன்றி.